அடுத்து பாத்தீங்க அப்படினா இது இந்த உல்டா 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 சாக்லேட் இது எனக்கு தெரியும் நினைக்கிறேன் பாக்கல ரவுண்ட் ரவுண்டா போடுது இதுமே வந்து ஃபுல்ல ஃபுல் மாறி இருக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து அந்த பழைய மாதிரி இல்ல பட் ஓகே அந்த பழைய நினைவுகளுக்காகவே 11 ப்ராடக்ட்ல 5 ப்ராடக்ட் கரெக்ட்டா சொல்லிருக்கேன் ஐயோ கரெக்ட்டா சொல்லல லைக் அனுபவிச்சேன் இது வந்து பாத்தீங்க அப்படினா சும்மா நார்மலா ஜாம்ல இருக்கு பாத்தீங்க கலர் கலரா இருக்கு அப்படியே தொங்குது பான் கலர் கலரா இருக்கு வெறும் ஜாம் மாதிரி தான் இருக்கு வெறும் டேஸ்ட் தான் அதுல என்ன फ्लेவர்லாம் இருக்காது இது நான் கடையில பாத்துர்க்கேன் வாங்குறேன் தொங்க விட்டுறாங்க வரமா ஒண்ணுமே இருக்காது ஒரு டேஸ்ட் ஸ்வீட் தான் இருக்கு ஃபுல்லா இத வாங்கி பாப்பமே ஒரு நக்கு நக்கிட்டு ஆட்டவா அப்படினு ரசிச்சிட்டு இருப்போம் அவளோ டேஸ்ட் உங்களுக்கு என்ன டேஸ்ட் தெரியுது தெரியுது எப்படி இருக்குனா அந்த கலர்லாம் குடிப்போம்ல ஊருக்குலாம் போனா கலர் அந்த மாதிரி திக்க ஜாம் फ्लेவர்ல இருக்கு சீ ஜாம் டைப்ல இருக்கு சாக்கோ சாக்கோ ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு அது இதுல வெறும் வந்து அந்த சாக்லேட் இது மட்டும் தான் இது நான் சாப்பிட்டிருக்கேன் நான் சாப்பிட்டதோட பேர் வந்து சாக்கோ சிப் ஐஸ் இது சாக்கோ சிப் ன்றது அப்ப அப்படி இருக்காது இதே தான் நான் வேற பேர் இருக்கும் பிராண்ட் வேற ஏதோ பேர் இருக்கும் சாக்கோ சம்திங் இருக்கும் ஆனா அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் அதே சாக்கோ சுமாரா ரொம்ப ஆவரேஜா இருக்கு ஆவரேஜா இருக்கு ஆனா நான் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இப்படி கட் பண்ணி சாப்பிடணும் சாப்பிட்டு இந்த இடம் அப்படியே எனக்கு கீறிடுச்சு பயங்கரமா ஏன்னா இந்த ஷார்ப்பான இடம் இருக்கனால அப்புறம் நான் என்ன பண்ணேன் एक्चुअली இந்த சாக்லேட் கூட யூசர் மேனுவல் கொடுப்பாங்க அத படிச்சு பார்த்துட்டு இவங்க சாப்பிட்டுக்கணும் அத படிக்காம இவங்க திடீர்னு சாப்பிட்டதால வாயை கிழிச்சிருச்சு அப்புறம் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா நடுவுல வாய் வச்சு இங்க ஓட்ட விட்டுறேன் இப்படி நீட்டா வச்சு இடி சாப்பிடுற கா காலியா காலியா அமுக்கி அமுக்கி ஃப்ரண்ட் கொண்டு வந்து இப்படி மடக்கி ஆய சாட சமயம் அப்புறமா பாம்பு மாதிரி எழுதுனேன் அதுலயே இது நடுவுல ஓட்ட போட்டு பல்ல வச்சு கழிச்சுட்டு இது வழியா தானே வரும் அப்ப என்ன பண்ணுவோம் நீ மடக்கு மடக்குனா வேகமா மருதாணி மாதிரி வரும் மருதாணி மாதிரி எது அப்புறம் நக்கி சாப்பிடுவேன் ஓகே அடுத்து வந்து பென்சில் 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 சாக்லேட் இந்த சிகரெட் மாதிரி பென்சில் ஏய் இந்த பென்சிலும் பார்க்க வந்து இந்த சிகரெட் மாதிரி அது சத்தியமா மனம் கிடைச்சு டேஸ்ட் அதே தான் சேம் அந்த பென்சிலும் அதே சேம் தான் அதே சிகரெட்டோட சிகரெட் மாதிரி சிகரெட் ஒல்லியா இருக்கு பென்சில் கொஞ்சம் தடியா இருக்கு அவ்வளவுதான் அந்த படி 14ல எனக்கு 6 தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா பாத்துர்க்கேன் சாப்பிட்டது கிடையாது பென் பென் இந்த பேர் எனக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பென் ரெனால்ட்ஸ் பென் ஆல்மோஸ்ட் இந்தியா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த பென்ல ரெண்டு வெரைட்டி வருது பென் பார்த்தேனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்படியே பழைய இது ஞாபகம் ஒன்னு வந்து ஒயிட்ல வந்து ப்ளூ கேப் இன்னொன்னு ப்ளூ கீழும் ப்ளூ இருக்கும் கரெக்ட்டா கீழும் ப்ளூ இருக்கும் ப்ளூ கேப் இருக்கும் அந்த ரெண்டு வெரைட்டி வந்து பட் இந்த ஒயிட் வித் ப்ளூ கேப் பாக்க கொஞ்சம் பாக்கா இருக்கும் சூப்பரா இருக்கும் கொஞ்ச நாள்லயே இது ஸ்டாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாக்கெட்ல வச்சு போவாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு வந்து இத வந்து இப்போதான் இதெல்லாம் யோசிக்கிறோம் இல்ல இந்த மாதிரி பண்ணலாம் வைக்கிறது ரொம்ப ஸ்டைலான பென் தான் பாக்கெட்ல வச்சு போறாங்க நான் சொல்றது வயசானவங்களோ யாரோ அப்பலாம் பெரியவங்க டீச்சர்ஸ் அவங்க எல்லாமே கூட பார்த்தா இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணலாம் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க ஆ நாக்கு அரிக்குது இந்த பென்சில் ஷீட்ஸ் அப்ப நாக்கு அடிக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா டீம் இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டா பொம்மைகள்லாம் போட்டு சாக்லேட் இருக்கு எல்லாம் மாதிரி பொம்மைகள்லாம் போட்டு சாக்லேட்ஸ் இருக்கு உனக்கு என்ன வந்துச்சு பொம்மை எனக்கு என்ன பொம்மை வந்துச்சு அப்படினா நாங்க பேசி பேசி சாப்பிட்டுறோம் சும்மா லிப் பண்ணி பாருங்க இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல சுத்தமா பப்பி புலி பப்பி புலி ஐ திங்க் அந்த புளி டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் அந்த இளந்த சூப்பர் சாப்பிட்டேன் டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிட்டேன் ஆனா இது மாதிரி கவர்லாம் போட்டுருக்காது வெறும் கவர் வரும் நான் நார்மல் டிரான்ஸ்பரன்ட் கவர் வரும் பப்பி புளின்னு இருக்கு வெறும் புளி புளியும் சக்கரை சேர்ந்த அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கு இந்த மிட்டாய் இதுவும் நல்லா இருக்கும் செமையா இருக்கும் இது பஞ்சுமிட்டாய் மாதிரி பஞ்சுமிட்டாய் மாதிரி இருக்கும் அதோட அதோட கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் அப்ப அப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க இது சேம் அப்படியே தான் இருக்கு அஸ்டிஸ் இருக்கு
ஆரஞ்சு இறங்கிடுவாரு இது கிறிஸ்பியா இருக்கும். இது இதுவும் என் ஞாபகம் வந்துச்சு. இது காரமா இருக்கும் தானே? கிடையாது. இது வந்து அந்த ஸ்வீட்டான ஒரு 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 கோட்டிங்கில் டிப் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், டிப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்வீட் கோட்டிங்கில் டிப் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்பியான ஒரு ஐட்டம், நார்மல் சாப்பிட்டு உள்ள வந்து காரமான ஒரு நார்மல் ஐட்டம். நார்மல் இல்லை, உப்பு போட்டிருக்காங்க உள்ள இருக்க ஐட்டம்ல, அதனால மட்டும் கோட்டிங்கிருப்பாங்க. நீங்கள் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, ஏன்னா அந்த மேலே இருக்க கோட்டிங் மட்டும்தான் ஸ்வீட்டு, உள்ள இருக்கிறது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்பலாம் விரும்பி சாப்பிட மாட்டோம் வாங்கி. இதுவும் இதுவுமே அரிசி நாய் போறாங்க. இப்போ நாய் போறையா கடலை மாவு அந்த மாதிரி இதில் செய்யறது, கடலை மாவு அப்புறம் அரிசி மாவுலாம் செஞ்சு நம்ம தட்டெல்லாம் செய்வோம்ல, முறுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி மாவு தான் இது. நார்மல் பன் மாதிரி ஒரு ஸ்வீட் கோட்டிங், அவ்வளோ பிஸ்கெட் பன் மாதிரி பண்ணி கோட்டிங். தேன் மிட்டாய், ம், தேன் மிட்டாய், தேன் மிட்டாய், தேன் மிட்டாய்லாம் அது தானா எல்லாருமே தெரியும், அது நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம். ஆனால் என்ன ஒரு இதுன்னா, அந்த பழைய முறைப்படி வியாபாரம் செய்கிறதுல அந்த மாதிரி இல்லவும் இல்லை இப்போ. தேன் மிட்டாயெலாம் முதல்ல இந்த கலரில் இருக்காது. தேன் மிட்டாய் அது ராவாக ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ தேன் மிட்டாய் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கடைசியாக இந்த பம்பரம், பம்பரம் பற்றி தெரியுமா? பம்பரம் நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அண்ணா வீட்டிலாம் நிறைய பம்பரம் இருந்துச்சு. நான் பம்பரெல்லாம் விட்டுருக்கேன், ஊருக்கு போகும்போது பம்பரம் விட்டுருக்கேன். சூப்பர். ஸோ அதுவுமே அந்த கடையில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கிட்டேன். ஒன்று மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு வரல, பம்பரம் வெட்டிட்டு அந்த கையில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி இப்படி தூக்கி கையில் போடுவாங்கள்ல,
அதை சுத்தி தூக்கும் போல கீழே விழுந்துரும் அது மட்டும் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகல ஆனால் நான் பம்பரை விட்டுருக்கேன் சின்ன வயசு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி 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 ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுது குட்டியாக ஓப்பன் பண்ணுது பள்ளி மட்டையெல்லாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் நிறைய எல்லாரும் சாப்பிட்றேன் இப்போ வரைக்கும் ஹோட்டலுக்கு போனால் அங்கே செக்க சோம்பு திருடி திங்கிற பழக்கம் எங்கே வந்துச்சு நினைக்கிறீங்க அது இந்த பள்ளி மட்டை மூலமாக வந்து எனக்கு இந்த உள்ள இருக்க சீரகம் தான் பிடிக்காது இந்த வெளியே கோட்டிங் பிடிக்கும் எல்லாருமே அப்படிதான் ஆனால் இப்போ வந்து பிடிக்குது இப்போ சாப்பிடும்போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாசனையாக இருக்குது சின்ன வயசுல பிடிக்க பிடிக்காது தேவண்டா உள்ள போடுறது தேவையில்லாம பண்ணுற மாதிரி ஒரு கோபம் வரும் நான் தான் பண்ணுவேன் வச்சுட்டு எதையா வச்சு நசுக்கிட்டு சீரகத்தை வெளியே எடுத்துட்டு அந்த இதை ஓகே இதெல்லாம் தான் நம்ம வாங்கினது ஒரு நான் கடையை பார்த்தேன் நெட்டில் ஸோ அதுக்கப்புறம் போய் பார்க்கலாமே சொல்லிட்டு நேரில் போய் பார்த்து அதில் அங்கே இதெல்லாம் பார்த்த உடனே நான் முதல்ல வந்து வீடியோ எடுக்கிறது தான் பிளான் இல்லை அனிதா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறமா தான் வாங்கும்போது தான் தெரிஞ்சு ஆமாம் இதில் இருக்கிற ஒரு ஐட்டம் கூட அவருக்கு தெரியாது அப்படின்னு சரி அது அப்படியே நம்ம இது ஒரு பதிவாக பண்ணிடுவோம் இது வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி எப்படி வீடியோ பண்ணிட்டோம் இதெல்லாம் தான் இது பண்ணது நான் வந்து அம்பத்தூரில் ஒரு கடையை வாங்கினேன் நான் உங்களுக்கு வந்து அதோடைய அட்ரஸ் கீழே போடுறேன் யாராவது உங்களுக்கு வேணும் அந்த நேர் பேருக்கீங்க அப்படின்னா இல்லை யாருக்காவது அட்ரீஸ் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கடைக்கு போய் பாருங்க ஒரு கப்புள்ஸ் தான் நடத்துறாங்க ரொம்ப அவங்களே கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு என்ன ஆச்சரியம்னா முதல்ல அவங்களுக்கு எங்க இந்த கடைக்குதுனே எனக்கு தெரியல சோ அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் இந்த மாதிரி விரும்பி வாங்குறாங்கன்றது அவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க சோ முடிஞ்சா பண்ணுங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே இது வந்து அட்வர்டைஸ்மென்ட்டா நினைச்சுக்காதீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் சொல்றோம் மத்தபடி எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது இது வந்து எங்களோட ஹாப்பினஸ்க்காக வாங்குறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் எனக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தேடி பிடிச்சி வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தெரியாது ஏதோ ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியாது அண்ட் வந்ததுக்கப்புறம் 96 ஸ்நாக்ஸ் ரெடி தோறது பார்த்தோன்னே எதுவுமே தெரியல ஆனால் சரி இதை வச்சு பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பிளான் பண்ணிட்டு நான் சர்ப்ரைஸாகவே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே சூட சூட உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டியாச்சு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் நிறைய மெமரிஸ் வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பார்த்து ஒரு சில ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அதை பார்த்த உடனே உங்களுக்கு சில ஞாபகம் வரும் எனக்கு எதெல்லாம் க்ளோஸ்னு சொல்கிறேன் இந்த பென்னு இந்த மேங்கோ பை சாக்லேட் தேன் மிட்டாய் பம்பரம் பள்ளி மிட்டாய் இந்த ஆரஞ்ச் மிட்டாய் இது ஆறும் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எது இதுல ஃபேவரட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதுல நிறைய பேர் வந்து எனக்கு தெரியல அந்த பேர்லாம் நீங்க நேர்ல பாக்க போட்டோல பாக்குறத விட இல்ல வீடியோஸ்ல பாக்குறத விட நேர்ல போய் கடையில இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இல்ல சில கிராமங்கள்ல இன்னும் சில ஏரியால ரொம்ப இன்னமும் ஃப்ரீக்வெண்டா கிடைக்கிற ஐட்டமா இருக்கலாம் பட் நான் சொல்றது கொஞ்சம் இது கிடைக்காத ஆட்களுக்கு சொல்றேன் இந்த பேனாலாம் நான் நிறைய நிஜமா கையில வாங்கி பார்த்தோன்னா ரொம்ப பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மலர் நினைவில் அசை போடலாம் உட்காந்துக்கிட்டு ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நிறைய உங்களுக்காகவே நாங்கள் புது புது வீடியோலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம் இப்போதைக்கு